Excuse me, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஓ ஓகேங்க மன்னாசலா, நேரா போய் லெஃப்ட்ல திரும்மா. ரோசி, இந்த ஹாஸ்டல்ல மேரின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அவகிட்ட கொஞ்சம் சொல்லணும். அது எழுந்துச்சான்னு பாக்குறேன், நீ இப்படி சேர்ல உட்காருமா? யாருடி இவ? கோதவை இந்த இடி அடிக்கிறா, நாட்டுக்கமே அதுவா தூங்க கூட விட மாட்டேங்கிறா. நீதானா? நான் தாம்மா. என்ன வேணப்போ? உங்க ஊர்ல இருந்து யாரோ ரோசின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. ரோசியா? ஆமா. ஏய் ரோசி! ஹாய் ரோசி, என்னடி திடீர்னு? மேரி, வாட் ஹேப்பன்? சரி சரி வா, ரூமுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப சொல்லு என்னாச்சு ரோசி? என்ன ரோசி, அம்மாக்கு ஏதாவது? அம்மாவுக்கு என்ன, அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. பின்ன ஏண்டி அழற? என்னாச்சு? மனசுல இருக்கிறத குட்டி தீத்துரு, அப்பதான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். உனக்கு தான் தெரியுமே மேரி, அப்பா 6 மாசத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாங்க. அதான் நீ லெட்டர் போட்டிருந்தியே, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில பெரிய திருப்பமே வந்துச்சு. அப்பாவுக்கு சேர வேண்டிய கிராஜுட்டி, பிஎஃப், இன்சூரன்ஸ் இந்த படத்துல வாங்கி தரத்துக்காக எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ராபர்ட்னு ஒருத்தர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. அப்படி ஹெல்ப்பரா எங்க வீட்டுக்கு வந்தவர் கடைசியில எனக்கு ஃபாதரா மாறிட்டாரு. ஐயோ, என்னடி இது, உங்க அம்மா இந்த வயசுல? சிச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த ராஸ்கல் எங்க அம்மா ஒரு மனசை மாத்திட்டான். அப்பாவா வந்தவன் திடீர்னு ஒரு நாள் மாமாவா மாறி. என்ன சொல்ற? டைப்ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண விஷயத்த நான் வீட்டுல சொல்ல சந்தோஷமா போனேன். மம்மி கடைக்கு போயிருக்காமா? அங்கிள், நான் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். வெரி குட். ஒரு வாரம் பொறுத்துக்கப்பா, மொத்த கடனையும் கொடுத்துடுறேன். இங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துமா? வட்டியே கொடுத்த பாடில்ல, 3 மாசம் ஆச்சு சார். உங்களுக்கு கொஞ்சம் ஊத்துட்டுமா? ஊத்தமா,
நீ கடன் அடைக்க ஒரு வழி தெரியுது. எங்க என் ஐடிய காணோம்? இங்க இருக்கா? எங்கயாவது போட்டுறாங்க. மே ஹெல்ப் யூ ரோசி. யூ பிளடி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தெரியல. தெரிஞ்சுதான் வந்தேன். எனக்கு வேற மிச்சம் பாரு, ஒரு சின்ன ஹூக்கு. இதை கேட்ட இவ்வளவு கஷ்டப்படுறியமா? ஏய் மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா ராபர்ட் அப்படியே கூப்பிடுவேன். கரெக்டா சொன்ன. என்ன பொறுத்தவரைக்கும் ராபர்ட் மாமா தான். இன்ஃபேக்ட் வாங்கின கடனுக்கு வட்டி அடைக்க வழி இல்லாம என்ன உள்ள அனுப்பியிருக்கான். திஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை யோர் அங்கிள் ராபர்ட். வெளியே போட ஸ்கவுண்டல். ரோசி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த பிளவுஸ் கிழிக்காம வளையில உடைக்காம உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழாம ஒரு பொண்ண கற்பழிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? யூ சன் ஆஃப் எ பிட்ச், வெளிய விடுறா. உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி கிடையாது. என்னங்கடி கற்பழிப்புனா இதே டயலாக் தானா? கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம்னா விட மாட்டீங்களே. இப்ப சொல்லு எந்த பக்கம் ஓட போற? ஆண்டனி அவளை விடாதடா. வட்டியே வந்து தெரியல, முதலுக்கே மோசமா. அழாத ரோசி, மனச தீட்டுக்கேன். ஆமா, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுடி. ராபர்ட்டை நம்பி வீட்டுல இருக்க நான் தயாரா இல்லைன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். மேரி, எனக்கு இனிமே எல்லாமே நீதான். கவலைப்படாத ரோசி, உனக்கு நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். நீ ஊருக்கு திரும்பி போக வேண்டாம், என்னோட இந்த ஹாஸ்டல்ல தங்கிக்கலாம். உனக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன்ல? சேச்சே, ஆபத்துல உதவுற தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப். சரி சரி வா, குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க போல. வெளிய போகணும், அதோட உனக்கு ஒரு வேலைக்கு வழி பண்றேன். நீங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். பாய் பாய். ஹாய் குமார். ஹாய். பாலாமா. பாய். சூப்பர்.
எக்ஸ்கியூஸ் மீ எஸ் என் பேர் ரமேஷ் நான் ஒரு போட்டோகிராஃபர் சந்தோஷம் என்ன வேணும் நீங்க நிக்கிற போஸ் பின்னால சூரியன் கடல் அலைகள் இதெல்லாம் பிரமாதமா இருக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் நோ நோ போட்டோலாம் வேண்டாம் உங்க பர்மிஷன் இல்லாமே நான் போட்டோ எடுத்துக்கலாம் ஆனா எந்த பொண்ணையும் நான் பர்மிஷன் இல்லாம போட்டோ எடுக்கிறதே இல்ல அதான் என்னோட வீக்னஸ் நீங்க என்ன அப்படி எடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களை ஒரு அயோக்கியன்னு சொல்லிருப்பேன் நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் உங்களை பர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன் அப்போ நான் யோகியன் தானே பேசிய ஆள மடக்குறீங்களே அது என்னோட ரெண்டாவது வீக்னஸ் என்னோட மூணாவது வீக்னஸ் என்னன்னா ஐயோ மேற்கொண்டு எதுவும் பேசாம போட்டோ எடுத்து தொலைச்சிட்டு ஆள விடுங்களா சார் தேங்க்யூ மேடம் ஒன் செகண்ட் பிரேக் சோசி இங்க 17A பஸ் வரும் டெர்மினஸ் னு கேளு அங்க இறங்கினது பக்கத்துல தான் ஆபீஸ் தனியா போய்டுவனே ஓ போய்டுவனே ஹாய் அசோக் ஹாஸ்டல்ல கேட்ட போய்டேன்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு உன் தர்சனம் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டேன் பின்ன எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கிறது பை பை இவதான் ரோசி இவளுக்கு தான் வேலை கேட்டேன் எங்க ஊரு வா உங்க ஊர்ல எல்லாரும் அழகா இருப்பாங்களா ஏய் என்ன சைட் ட்ராக் போடுற நானு நீ தனி அழகு சரி சரி வழியாத டைம் ஆச்சு ஆல் தி பெஸ்ட் ரோசி வரேன் வரேன் மிஸ் ரோசி நனிகர் ராவுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன் பயப்படாம போங்க ஆல் தி பெஸ்ட் பாய் பாய் ஏம்மா 17A பஸ் எப்போ வரும் இப்பதாமா போச்சு அடுத்த பஸ் வர்றதுக்கு இன்னும் முக்கால் மணி நேரம் ஆகும்ல ஐயோ போயிடுச்சா 10 மணிக்குள்ள ஆபீஸ் போக முடியாது போல இருக்கே முதல் நாளைக்கே இப்படி லேட் ஆயிடுச்சு சீ ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்திருக்கணும் ஹலோ மேடம் உங்களை நான் இன்னைக்கே செகண்ட் டைம் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஐ அம் ரியலி லக்கி மேன் நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்களா ஆமா சபாஷ் மறந்து போய் கூட அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்களே உங்களுக்கு எதுக்கே அட்ரஸ் அதான உங்க அட்ரஸ் எனக்கு எதுக்கு எந்த பஸ்க்காக வெயிட் பண்றீங்க 17A டெர்மினஸ் போகணும் அட நானும் டெர்மினஸ் தான் போறேன் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லனா நானே உங்களை டிராப் பண்ணட்டுமா நான் பஸ்லயே போய்க்கிறேன் ஓ நீங்க மறுபடியும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சோஷியல் சர்வீஸ் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு பார்த்தேன் சரி நான் வரேன் மேடம் சோஷியல் சர்வீஸ் செய்யற மொகரைய பாரு ஏ என்ன மாதிரி வயசானவளை ஏத்திட்டு போறதானே சின்ன பொண்ணு தான் ஏத்திட்டு போணுமா அம்மாடி காலம் கெட்டு கிடக்கு எவனாவது வண்டியில ஏற சொன்னானே ஏறி போயிடாத பஸ்ஸே கிடைக்கலன்னு வச்சுக்க நடந்தே போனாலும் நல்லது நீங்க சொல்றது கரெக்ட் தாம்மா நீங்க வரலையா எனக்கு நாளைக்கு இல்ல பஸ் குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் மார்னிங் நீ சும்மா உட்கார்ந்திருக்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்னடா நீ குட் மார்னிங் சொல்ல மாட்டியா குட் மார்னிங் சார் மார்னிங் நான் ஒரு குட் மார்னிங் குறையதே ஓ லீவுல போயிருக்கானே ஓகே அல்பம் குட் மார்னிங்ன்றத பாரு என்னயா கேள இன்னைக்கு ஏக தடவுல டிரஸ் பண்ணி வந்திருக்க என்ன விசேஷம் அதானே அது தெரியாதா சார் நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு லேடி டைபிஸ்ட் வராங்களா எல்லாம் நம்ம அசோக் சாரோட ரெக்கமெண்டேஷன் தான் அதான் கழகம் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்ல என்கிட்ட இன்னும் ஒன்னு சொல்லிருக்கு அந்த பொண்ணு வந்த உடனே உள்ள அனுப்ப சொல்லிருக்கு ஓ எங்களுக்கு தெரியாதா நீ போய் உன் டெஸ்பாச் வேலையை பாரியா புது பொண்ணு நான் அங்க பாத்துக்கிறோம் சார் நீங்க தானே மேனேஜர் ரா நீ தான் புது டைபிஸ்டா மேனேஜர் கழகம் உள்ள இருக்குமா டேய் தோரா போய் ஸ்பெஷலா காஃபி வேண்டும் நோ நோ எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் சார் என்ன அதே போய் கூச்சல் குழப்பம் என்னது புதுசா வந்த லேடி டைப்பிஸ்ட் சார் அசோக் ரெக்கமெண்டேஷன் ரோசி மணி எவ்வளவு ஆகுது மணி எவ்வளவு ஆகுது பத்திர இது ஆபீஸுக்கு முதல் நாளே வரல லட்சணமா இல்ல சார் அது நோ 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 எக்ஸ்கியூஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏ இத நானே சொல்லுமா ஆமாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கம் டு மை ரூம் என்னையா அது சொல்லு விடுன்னு பார்த்தா கிணம் திட்டிட்டு போகுது அழக ரசிக்கு தெரியாத முண்டையா துரை கதவை சாத்தேன்டா ஏசி ஏசா போதும் இல்ல அம்மா என்னம்மா பயந்துட்டிய எல்லாரும் முன்னாடி நான் கோச்சுக்கலனா நாளைக்கு அவமா லேட் ஆக ஆரம்பிச்சிருவான் அதனாலதான் இல்ல சார் நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் நடந்தே வந்து
வழி வேற தெரியல அதான் சார் லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க சார் ஐயோ ஊருக்கு போ சார் வழி தெரியல நீ அழக்கூடாது நீ இப்படி எல்லாம் அழுது அப்புறம் நானும் சேர்ந்து அழுதுருவேன் சிச்சோ இல்ல வந்தியா எவ்வளவு எடுத்துக்க பாரு இல்ல கிட்ட இருக்கட்டும் பரவாயில்ல சார் என் வேலை என்னன்னு உடம்புதான் முக்கியம் இல்ல அது 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 வந்து உனக்கு இங்கே டேபிள் போட்டுருவேன் ஆனா வெளியில அல்பங்கள் எல்லாம் பராமப்படுவா அதனால உனக்கு வெளியில டேபிள் போடுறேன் நீ அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா உன் வேலையில நான் பாத்துக்கிறேன் போ ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏய் ரோசி இன்னைக்கு கரெக்டா இதுக்கு ஆபீஸ் போய் சேர்ந்தியா அடிப்போடி நீ ஒண்ணு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த பஸ்ஸே வரல அப்புறம் காலையில ஜாகிங் போறச்ச ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னல அவன் மோட்டார் பைக்கோட வந்து மேடம் நானும் டெர்மினஸ் தான் போறேன் லிப்ட் கட்டுமான்னு கேட்டான் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டேன் ஏ ரோசி நீ அவனோட கூட போறதுல என்ன தப்புன்னு நினைக்கிற சச்ச தெரியாது எப்படி உட்கார்ந்து போறது அப்புறம் அவன் ஏதாவது சில்மிஷன் பண்ண என்ன செய்யறதுன்னு கேக்குறியா யாரடி இவ அவன் செய்யற சில்மிஷன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டுக்காம விட்டுடு பிடிக்கலன்னு சத்தம் போட்டு ஊர கூட்டு தர்மடி விழு மேனேஜர் ராஜ் அப்படி நல்ல பழகுறாரா ரொம்ப நல்லா பழகினாரு லேட்டா போனதுக்காக திட்டினாரு அப்புறம் ஆறுதல் சொல்ற சாக்குல கண்ட கண்ட இடத்துல தொட்டாரு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல இதுக்குதான் அவனோட ஒழுங்கா பைக்ல போயிருக்கலாம்ல திட்டு தடவல் ஆறுதல் இதெல்லாம் ஓரளவு அவாய்ட் பண்ணிருக்கலாம் காலையில உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் யாரு அந்த அசோக் அசோகா என் பாய் ஃப்ரெண்டு அப்போ அசோக் கிட்ட நீ கல்யாணம் செஞ்சுக்க போறியா பாய் ஃப்ரெண்டு தானே சொன்னேன் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன் அப்படின்னா கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட சுத்துறது தப்பு இல்லையா எனக்கு ஒண்ணு தப்பா தெரியல நான் எதையுமே லிமிட்டோட வச்சுக்குவேன் இது பாரு ரோசி ஆம்பளைகள்ல சில பேருக்கு தம் வண்டியில ஒரு பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கறதே பெரிய பாக்கியமா நினைக்கிறாங்க அசோக் என்ன தினமும் ஆபீஸ் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வரா அதுல அவனுக்கு ஒரு சுகம் அத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தட்ஸ் ஆல் அப்போ அவனே கல்யாணம் செஞ்சுட்டானே அதுல த்ரில் இல்லையே கல்யாணம் முடிச்சு போயிட்டா நம்ம மேல உள்ள கிரேஸ் போடும் சரி சரி வா ரூமுக்கு போலாம் அய்யோ செருப்பு அறுந்து போச்சு ஏமா 17A பஸ் போயிடுச்சா இப்பதான் போச்சு ஐயோ சமயத்துல இந்த சனியை வேற அருந்து தொலைஞ்சிருச்சு பஸ் வேற மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட் தானா ஹலோ மேடம் இந்த அருந்த செருப்போட நீங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது இத சாக்கா வச்சு உங்களை நான் என் பைக்ல வர சொல்லல உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் நீங்க நினைச்சீங்கன்னா என் பைக்ல வாங்க நான் லிஃப்ட் தரேன் பைக்ல போறது ஒண்ணும் தப்பில்லடி அவன் ஏதாவது சின்மஷம் பண்ணா ஊருக்கு கூட்டு தர்மடி விழுவோம் அது வந்து என்ன யோசனை பண்றீங்க உங்களை தனியா விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு இல்ல அதான் என் வீக்னஸ் என் அடுத்த வீக்னஸ் என்னன்னா வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் ஆள விடுங்க போலாமா ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ரமேஷ் இன்ன சோஷியல் இதுக்கு போய் சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார் பேங்க் மூடிட்டு வாங்க இந்த செக் உடனே மாத்தணும் மேடம் டிராப் பண்ண சொல்லுங்க ரமேஷ் இது கூட ஒரு சோஷியல் சர்வீஸ் தானே ஓகே ஓகே ஐ ஹேவ் நோ அப்செக்ஷன் ஐ அப்செக்ட் யுவர் ஆனர் அப்செக்ஷன் சஸ்டைன் எதிர் தரப்பு வக்கீல் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவர் கணவர் சொல்லக்கூடாத இடங்களில் சிகரெட்டினால் சூடு வைத்து அடித்து துன்புறுத்தி பல கொடுமைகளை செய்திருக்கிறார் இதற்கான டாக்டர் சர்டிபிகேட் ஏற்கனவே கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெண்களை கண்களாக மதிக்கும் இந்த சமுதாயத்தில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய குற்றத்திற்காக ஐபிசி 323, 324, 325 செக்ஷன் படி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் சாட்சியங்களின்படி பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த குமார் தனது மனைவியை கொடூரமான முறையில் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகிறது இம்மாதிரி வரதட்சணை கொடுமைகளை சட்டத்தின் மூலம் ஒழிக்க அரசாங்கம் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்நாளில் இப்படி வரதட்சணை கொடுமைக்காக சித்திரவதைப்படும் பெண்களின் நிலை பரிதாபத்துக்குரியது ஆகவே குற்றவாளி குமாருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் என்னம்மா அந்த கொடுமை கரைக்கிட்ட என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் உனக்கு இல்லம்மா இந்த கொடுமை எந்த பொண்ணுக்கு நடந்திருந்தாலும் இந்த பிரபாகரன் பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டான் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் என் கடமையை தானே நான் செஞ்சேன் ஏய்
உங்க சைஸ் செருப்பு என்ன அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்துல தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு சேர வேண்டிய பணமா அது வந்து what do you mean அதா உங்களை நான் பீச்ல போட்டோ எடுக்கல அத ஒரு பத்திரிக்கை அட்டப்படத்துக்காக எடுத்தேன் 200 ரூபாய் கிடைச்சது அதுல உங்க ஷேர் 100 ரூபாய் 72 ரூபாய் 95 காசு செருப்போட விலை மீதி 27 ரூபாய் அது வந்து நீங்க இதையும் தப்பா நினைச்சீங்கன்னா அது என்னோட துரதிருஷ்டம் தான் இல்ல தப்பா நினைக்கல கொடுங்க அந்த போட்டோ இதோ இருக்கு வாவ் எக்ஸலென்ட் சும்மா சொல்லக்கூடாது நீங்க ரொம்ப நல்ல போட்டோ எடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் நீங்க நல்ல போஸ் கொடுத்தீங்க அதனால தான் என்னால நல்ல போட்டோ எடுக்க முடிஞ்சது ஓகே நான் கிளம்புறேன் மிஸ்டர் ரமேஷ் என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே எனக்கு லிஃப்ட் கொடுக்க கூடாதா ஓ வித் பிளஷர் வாங்க போலாம் போலாமா என்னங்க இந்த இடத்து கூட்டி வந்திருக்கீங்க வண்டியில ஏறியாச்சு இல்ல அடுத்த கட்டம் இதானே ஓஹோ அப்படியா சும்மா காஃபி சாப்பிட்டு போலான்னு வாங்க புது செருப்பு எதுக்கு கையில கால்ல போட வேண்டியதானே சும்மா எடுத்து போடுங்க குட் ஈவினிங் என்ன சாப்பிட்றீங்க சார் ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க ஓகே சார் ரோசி நீங்க இன்னே நீங்க போங்க என்ன நீங்க ரோசினே கூப்பிடலாம் தேங்க்ஸ் ரோசி நான் என்ன பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர் அட்டப்படத்துக்கு போட்டோ எடுக்கிறது விளம்பரத்துக்காக மாடல்களை வச்சு போட்டோ எடுக்கிறது இது என் தொழில் உமன் சீரங்கிற பத்திரிகைக்கு நான் போட்டோ எடுக்க அலையும் போது தான் நீ என் கண்ணில் பட்ட அந்த போட்டோ பத்திரிகைக்காரங்களுக்கு முதலே பிடிச்சு போச்சு அது காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் கேட்டா எனக்கு எப்படி தெரியும் தப்பா நினைக்காத உன்னுடைய செல்லுலாய் பொம்மை மாதிரி ஸ்ட்ரக்சர் பெரிய கண்கள் வட்டமான முகம் சந்தன மாதிரி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் தான் நீங்க போட்டோகிராஃபரா இல்ல கவிஞரா சல் தேங்க் யூ ரோசி நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கே தெரியாது தப்பா நினைக்கலனா நான் உன்ன கேக்கட்டுமா தப்பா நினைக்காத நிறைய சொல்லிட்டீங்க இனிமே நான் எதை தப்பா நினைக்க போறேன் சொல்லுங்க ரோசி நீயும் ஒரு மாடல் ஆகக்கூடாது மாடலா மாடலிங் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல பெரிய பெரிய சினிமா ஸ்டார்லாம் மாடலா இருந்தவங்க தான் மர்லின் மன்றோ ஜீனத் அமன் இவங்க எல்லாம் மாடல் தான் இஸ் இட் ஆஃப் கோர்ஸ் மாடலிங்க்கு வேண்டிய எல்லாமே உங்ககிட்ட இருக்கு நீ மட்டும் சரின்னு சொல்லு உன் நிலைமையே ஓஹோ எங்கேயோ போயிடுவ அது வந்து நான் எப்படி ஒன்னு நான் கட்டாயப்படுத்தல நீ மெதுவா நிதானமா யோசனை பண்ணி சொல்லு தப்பான படங்கள் எதுவும் நான் எடுக்க மாட்டேன் நான் எடுத்த சில மாடல்கள் இந்த மேக்சின்ல இருக்கு இத பார்த்துட்டு யோசனை பண்ணி சொல்லு நான் இந்த ஊருக்கு வந்து என் ஃப்ரெண்ட் மேரியோட கெஸ்டா தங்கிருக்கேன் என் கார்டியனும் அவதான் அவளை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் பதில் சொல்லணும் டெஃபினெட்லி நீ உன் கார்டியனை கன்சல்ட் பண்ணிட்டு பதில் சொல்லு அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார்
நான்சென்ஸ் போய் வெளியே. எல்லாம் இவரால வந்தது. அளவுக்கு மீறி குடிச்சிட்டு வந்ததால தானே கண்ட நாய்ங்க எல்லாம் என் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சது. இவர் கொடுக்கற இடம். அம்மா, ஐயாவுக்கு சாப்பிட ஏதாவது ஒண்ணு வேணா, நாளை காலையில பேசிக்கிறேன். பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் மாடலிங் இருந்தவங்க தான். நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன் நிலைமையே ஓஹோ. என்ன மாதிரி, நீ இன்னும் தூங்கலையா? அதான் நானும் கேக்குறேன், தூங்கலையா இல்ல தூக்கம் வரலையா? ரெண்டு மேடம், ஏய் அந்த ரமேஷ் நேரத்துல தூக்கம் வராம அவசப்படுறியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பாரு ரோசி, உன்னையே ஏமாத்திக்கிறேன். ரமேஷ் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பழகுல கொஞ்ச நாள்லயே சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு தெரியுதா? வெரி குட். நான் அவரை பத்தி கவலைப்படல மேரி, அவர் சொன்ன ப்ரொஃபஷனை பத்தி தான் கவலைப்படுறேன். மாடலிங்கிறது கரெக்ட் ப்ரொஃபஷனானு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. நீ என்ன நினைக்கிற? மாடலிங் ஒன்னும் தப்பான ப்ரொஃபஷன் இல்ல ரோசி. நம்ம ஹாஸ்டல்ல ஹேமாவும் குமனாவும் மாடலிங் தானே செய்யறாங்க. அதுவும் இல்லாம ரமேஷ் ஒரு பக்கா ஜென்டில்மேன் நீ தானே சொல்ற. கோ அஹெட், இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாமா?
சொல்றாங்க ஐயாதான் டாக்டர் கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு. ஏமா அப்படி? அவர் லட்சணம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடணுதான். கேட்டா பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாரு. எல்லாம் என் தலை விதடி. எங்க அம்மா எனக்கு செஞ்சு வச்ச நல்ல காரியம் அவரை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் குளிச்சுக்கிறேன். ஐயா எங்கயோ வெளியே போகணும்னு சொன்னாரு, நீ போய் எழுப்பவர. சரிம்மா. ஒரு எல்லாம் உங்களால வந்தது. இப்படி குடிக்காம வந்திருந்தா அப்படி ஆயிருக்குமா? எனக்கு உதவி செய்ய வந்தானே சந்தோஷப்படு. அது சரி, நாளைக்கு பெட்ரூம்ல அவனையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்ன போக வருதோ? அது உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே வரும். எனக்கு உணர்ச்சியே இல்லைன்னு நீ வேலைக்காரி கிட்ட சொன்னத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சாரதா, நமக்குள்ள இருக்கிற அந்தரங்கமான விஷயங்களை கேவலம் வீட்டுல வேலை செய்யறவங்கிட்ட சொல்லலாமா? அவங்க நம்மள மதிப்பாங்களா? நீங்க குடிச்சிட்டு வர்றது தப்பு இல்ல, ஆனா நான் பேசினா மட்டும் தப்பா? உங்களோட போய் பேசுறேன் பாரு. என்னமா ஐயா ரொம்ப கோவமா போறாரு? உணர்ச்சி ரோஷம் எதுவுமே இல்லாதவர் நினைச்சேன், ஆனா ரோஷம் மட்டும் இருக்கு. அதுவும் கொஞ்சம்தான். அம்மா அட சரிதான் போடி, இன்னைக்காவது வரும்போது உண்மையான ஆம்பளையா வரட்டும். என்னடி ஹேமா பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே வர? நான் இல்லடி பைத்தியம், ஏதோ ஒரு பைத்தியம் வினோதமான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்கு, அத படிச்சிட்டு தான் சிரிச்சேன். அப்படி என்னடி வினோதமான அட்வர்டைஸ்மெண்ட்? இத பாருடி. Wanted an attractive young girl as a full-time companion for a leading legal personality. Accommodation and boarding will be provided. Apply in person number 7 Gandhi Nagar Madras. இதுல என்னடி வினோதம் இருக்கு? பொண்டாட்டி வேணும்னு குடுக்கறதுக்கு பதிலா செக்ரட்டரி வேணும்னு தான் சுக்க குடுத்திருக்கா? அதானே 24 மணி நேரமும் கூடவே இருக்கணும்ங்கறானே. வைஃப்க்கு நேரமே ஒதுக்க மாட்டானா? நேரம் ஒதுக்குற அளவுக்கு வைஃப் இல்லையோ என்னமோ. அதா அட்ராக்டிவ் யங் கேர்ள் அட்வர்டைஸ் பண்ணிருக்கா. ஏண்டி ரோசி, இருக்கிறதுல அட்ராக்டிவ் யங் கேர்ள் நீதான், நீ ட்ரை பண்ணி பாரு. வேண்டாம்ப்பா, 8 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல 7 மணி நேரம் உடம்ப தொட்டு பாக்குறாங்க, இன்னும் 24 மணி நேரமும் கூடவே இருந்துட்டா அடேங்க அப்பா. பப்ளிக் பிராசிக்யூட்டர் சார், வணக்கம். வரலாமா? வணக்கம் வணக்கம், வாங்க சர்மா, ப்ளீஸ் சிட் டவுன். சார், ப்ரொடெக்ஷன் ஃபார் உமன் த்ரூ லா அப்படின்னு டைட்டில் கொடுக்க சொன்னீங்க. நானும் எல்லா பத்திரிகையிலும் அந்த புத்தகத்தை நீங்க தான் எழுதுறீங்கன்னு விளம்பரப்படுத்திட்டேன். எப்ப சார் ஆரம்பிக்க போறீங்க? சர்மா, என் கூடவே ஃபுல் டைமா இருக்கிற மாதிரி ஒரு செக்ரட்டரி வேணும்னு பேப்பர்ல ஆட் கொடுத்துருக்கேன். கிடைச்சதும் ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். சார், பல இடங்கள்ல இருந்து பெண்கள் லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க சார். சீக்கிரமா எழுதி கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசமா பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓ ஷூர், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அப்ப நான் புறப்படுறேன் சார். செக்ரட்டரி கிடைச்சவங்க மறக்காம போன் பண்ணுங்க, சீக்கிரம் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். நான் வரேன் சார். ஓகே, சீ யூ. என்ன மேரி, நான் பாடி பேசிட்டு இருக்க, நீ பாடி சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, என் கூட நீ இருக்கிறதே 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும். 4 மணி நேரத்துல 3 முக்கால் மணி நேரம் ரமேஷ பத்தியே பேசிட்டு இருக்கே. I think you are in love with Ramesh. அப்படி தான் நினைக்கிறேன். அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏய், எனக்கு இந்த லவ் தோல்வி ஏ கொஞ்சம்
இதுல நம்பிக்கையே இல்ல. இல்ல மேரி, தோல்வி ஏக்கோ இதெல்லாம் ரமேஷோட காதல் விஷயத்துல இருக்காது. ஏன்னா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கோம். மை டியர் எங்கு, நீ இந்த உலகத்தை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். உங்ககிட்ட சாம் இருக்கிற வரைக்கும் தான் காதல் கத்திரிக்கான்னு ஓம்பினாலும் சுத்துவானுங்க. கொஞ்சம் குறைஞ்சு போச்சுனா வேற ஒருத்தி பின்னாலும் சுத்துவானுங்க. எல்லாரையும் அப்படி இடப்பட கூடாது மேரி. என்னோட காதல் அழகு உடல் சுகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது புவர்கள் நாளைக்கு உன் காதலும் கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேளு. அன்னைக்கு ஈவினிங்க காணாம போயிடுவான். காதலா கத்திரிக்காயா? யூ காட் ராங் ஒப்பீனியன் அபவுட் ரமேஷ். நான் நாளைக்கு என் கல்யாணத்தை பத்தி ரமேஷ் கிட்ட பேசதான் போறேன். அவரு ஓகேன்னு சொல்லத்தான் போறாரு. நீ அசோக் கிட்ட பழகுற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நாங்க பழகல. அப்படியா? கேளுமா கேளு, நாளைக்கே உன் ரமேஷ் கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலான்னு கேளு. அவர் தட்டி கழிக்கிறாரா இல்லையான்னு பாரு. சேலஞ்ச்? எஸ் சேலஞ்ச். குட் நைட். குட் நைட். சாரி ரமேஷ், ரொம்ப நேரமா காத்துட்டீங்களா? நானா உனக்காக காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்து. ரமேஷ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் நினைச்சேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நானும் நீ தான் சொல்லணும், லேடிஸ் ஃபர்ஸ்ட். அப்படி படப்படன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்ல நான் சொல்ல வந்த விஷயம். அப்படியா? அப்ப நான் சொல்ல போறது தீர்க்கமான தீர்மானமான விஷயம். அப்படின்னா சொல்லுங்க. ரோசி, நேத்து உன் ஆபீஸ்ல கொண்டு போய் இறக்கும்போது உன்னோட கொலீக்ஸ் ரெண்டு பேர் நம்மள பத்தி தப்பா பேசினாங்க. என்ன பேசினாங்க? அதுவா இப்ப முக்கியம்? அவங்க பேசினது என்ன பாதிக்காது, ஏன்னா நாம்ல. ஆனா நீ அதனாலதான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு ரமேஷ்? ரோசி, இவ்வளவு நாள் உன்னோட காதலனா இருந்த எனக்கு கணவங்கிற ப்ரமோஷன் தருவியானுதான். ரமேஷ், அப்கோர்ஸ் உன் அழகுக்கு முன்னாடி நான் கால் தூசு கூட பெற மாட்டேன். இருந்தாலும் என் மனசு பூரா நீ தான் இருக்கேன். You are really very great, Ramesh. Ramesh. I'm sorry. Rosie, என்னமா அது? Public place-ல. I'm not bothered. Really, இந்த விஷயத்தை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். நம்ம ரெண்டு பேரும் மனசு மட்டும் இல்ல, திங்கிங்கும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கு பாத்தியா? எப்ப நம்ம கல்யாணம் ரமேஷ்? நெக்ஸ்ட் வீக்கே வச்சுக்கலாம், எனக்கு ஒரு அப்செக்ஷனும் இல்ல. Very good, Ramesh. இந்த கல்யாணம் நம்மளை பத்தி தேவையில்லாம கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கும். இந்த கல்யாணத்துல உனக்கு பூரண சம்மதம் தானே ரோசி? எதுக்கு இந்த சந்தேகம் ரமேஷ்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். I am very glad. என்ன இது? இதுவா நம்பர் 5 ஷாம்புக்கு உன்னை வச்சு ஒரு ஆட் வேணுமா? அதுக்கான அக்ரிமெண்ட். எதுக்கு இது கேச்சீங்க? நீ என் மனைவி ஆக போற, இனிமே உன்னை வச்சு ஆட் எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நோ ரமேஷ், ஆட் எடுக்கிறது உங்க ப்ரொஃபஷன். அதை எனக்காக ஏன் கேன்சல் பண்ணும்? இதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. இல்ல வந்து என் மனைவிய நான் என்ன ரமேஷ், ஏதோ சினிமா கதாநாயகன் மாதிரி டைலாக் பேசுறீங்க. இது என் கடைசி ஆடா இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு பிடிக்கலனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாடலிங் பண்றதே நிறுத்திக்கிறேன். எனக்கு என்னமோ கமானியா, இல்ல என்ன தப்பு இருக்கு? எங்க வச்சு படம் எடுக்க போறீங்க? நாளைக்கே வேணுமா? சோ என் வீட்லயே வச்சு. நான் ரெடி. இதான் என் வீடு, வா உள்ள போலாம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு ரமேஷ். ரமேஷ், இது ஓகேயா? என்ன ரோசி புடவையோட வந்து நிக்கிற? ஷாம்பு ஆட்டானே, முகமும் தலையும் தானே வேணும். புடவையா என்ன? நல்லா இருக்கே. செருப்புக்கு மாடல் கொடுக்கறதா இருந்தா வெறும் கால காட்டினா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணு நடக்கிற மாதிரி படம் எடுத்தா தானே நல்லா இருக்கும். என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க ரமேஷ்? புரியலையே. ஷாம்பு போட்ட ஒரு அழகான கூந்தல் எப்படி இருக்கணும்னு குளிக்கிற மாதிரி படம் எடுக்க போறேன். நீ வெறும் டவலோட வந்தா நல்லா இருக்கும். வெறும் டவல் மட்டும் போதுமா? அது வந்து மேக்ஸியோட குளிச்சா என்ன ரமேஷ்? டவல்னா ரொம்ப கூச்சமா இருக்கு. ரோசி, படம் எடுக்க போறது உன் வருங்கால புருஷன், அதனால தான் இன்னும் கஷ்டமா இருக்கு. காதலனா இருக்கும்போது வராத கூச்சம் கணவன் சொன்ன உடனே வந்துருச்சு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கேட்டியா? இது நம்மோட ப்ரொஃபஷன், வாய் அடைச்சிட்டேன். 50,000 ரூபாய் போனாலும் பரவாயில்லன்னு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதா இருந்தேன். நீதான் கடைசியா ஒரு ஆட் பண்ணிக்கலாமேனு சொன்னேன். இப்போ கூச்சம் அதுங்கிற, நோ ப்ராப்ளம், கேன்சல் பண்ணிக்கிறேன். உனக்காக நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை பாருமா, உனக்கு முன்னால பணங்கிறது நத்திங் ஃபார் மீ. ரமேஷ், யூ ஆர் ரியலி கிரேட். என்னோட சந்தோஷத்துக்காக யூ ஆர் ரெடி டு லூஸ் யுவர் மணி. ரோசி, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ். அதோட ஐ வாண்ட் டு பீ எ குட் ஹஸ்பண்ட் டு யூ. ரமேஷ்,
என்னோட எண்ணங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறப்போ உங்களோட எண்ணங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம் இருங்க, டவல் கட்டிட்டு வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீ இவ்வளவு அழகின்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப வழியாதீங்க, முதல்ல போட்டோ எடுக்கிற வழியை பாருங்க. ஆமா, உடம்பையும் ஈரம் பண்ணிக்கல, நாம என்ன டவல் விளம்பரமா எடுக்கிறோம். சரி சரி, போய் உட்காரு, நான் போய் வாட்டர் எடுத்துட்டு வரேன். இந்த ஷாம்பு பாட்டில முகத்தை கிட்ட வச்சுக்கோ. சரி. என்ன ரமேஷ், இன்னும் முடியலையா? ஒன் செகண்ட் ரோசி. இப்ப நீ ட்ரெஸ் மாத்திக்கலாம். தேங்க்யூ. சீக்கிரம் புறப்படு, ஹாஸ்டல் கதவு பூட்டிட்டு போறாங்க. ஐயோ, மணி 10:30 ஆக போகுது, ஹாஸ்டல் போய் சார் அரை மணி நேரம் ஆகுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்ன ரமேஷ் இப்படி பண்றீங்க? இனிமே ஹாஸ்டல் போறது நாட் அட்வைசபிள். வார்டன் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்காக இங்கேயே தங்கிடுறேன், நாளைக்கு போறேன். விளையாடுறியா? ராத்திரி ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபனோட தனியா தங்குறதா? நோனோ, வாலிபன் இல்ல, வருங்கால கணவன். என்ன ரமேஷ் இப்படி பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய நானே இங்க தங்குறேன்னு சொல்றேன். அதுக்காக இல்ல ரோசி, அது சரியா வராதுமா? போதும் ரமேஷ், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த ட்ரெஸ்ஸோட இனிமே எல்லா ஹோட்டலுக்கும் போக முடியாது. அதுவும் பாயிண்ட் தான். இத பாரு ரோசி, நான் பேச்சுலர், கண்ட நேரத்துல கிடைச்சத சாப்பிடுவேன். இப்போ நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவியா? அப்படியா? அப்படி என்னதான் கொடுக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். கண்ணு முடிக்கோ, கண்ணு மூடு, உட்கார். முதல்ல உட்கார். கண்ணு மூடு, கண்ணு மூடு. ஐயோ, கண்ணு வலிக்குது, கண்ணு வலிக்குது, வாய் வலிக்குது. கண்ண கட்டலன்னா நான் குடுக்கறது நீ கண்டுபிடிச்சிடுவியே. மெதுவ கட்டு. அப்படியே திரும்ப திரும்ப. என்ன அடு, ரிலாக்ஸ். டின்னர் குடுக்க போற? நீங்க டின்னர் தானே, இது வருது பாரு. இப்போ நான் குடுக்கறத சாப்பிட்டு சொல்லு. என்னது? ஆப்பிள். உங்களுக்கு கொஞ்சம் என்ன விளையாட்டா? பழம் விளையாட்டு. என்ன அடுத்தது? வெரி குட், எனக்கு பாதி இல்லையா? கிடையாது. நீ சாப்பிடுறது கொடு. அடுத்த ஐட்டம் ஜில்லுன்னு ஒண்ணு கொடுக்க போறேன். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா, கிரீம் இல்ல, ஐஸ். என்ன ரொம்ப ஜில்லுன்னு? இப்போ அடுத்தது சூப்பர் ஐட்டம், நானே ப்ரிப்பேர் பண்ணது. ஹாட் அண்ட் ஸ்வீட்னு பேரு. எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஆ, இப்ப கேட்ட மாதிரி இருக்கும். வாய தர சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி இருக்க? என்ன ரமேஷ் இப்படி ஏமாத்திட்டீங்க? முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் சொல்லு ஏமாத்துறேன் நானு.
என்ன எரியுது பாக்குதானே? ஆ ஆ ஆ இது வேற. ஐயோ மறுபடியும் ஏமாத்திட்டீங்க. ஆ இப்ப நிஜமாவே ஒரு சீட் தரேன் சாப்பிட்டு பாரு. போய் சொல்றீங்க. போய் சொல்றீங்க. கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். இந்த சமயத்துல இது தேவைதானா? நான் எவ்வளவு பெரிய முட்டாள். நடந்தது நடந்து போச்சு. நாம ரெண்டு பேருமே தப்பு செஞ்சிட்டோம். இனி கல்யாணம் வரைக்கும் மறுபடியும் எந்த தப்பு நடக்காம பாத்துக்கோ. என்ன ஹாஸ்டல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க ரமேஷ். பாடி, இதோ மணி கணக்குல லேட்டா வந்துட்டு இருந்த, இப்ப நாள் கணக்குல லேட்டா வர ஆரம்பிச்சியா? நேத்து ராத்திரி புறம் வரவே இல்ல. கேட்டா ஆபீஸ்ல ஓவர் டைம் சொல்லிடாத. ஏனா நான் போன் பண்ணி விசாரிச்சிட்டேன். இல்லடி, ரமேஷ் வீட்லயே தங்கிட்டேன். தங்கிட்டியா? சாபாஷ். தனியா ரமேஷ் வீட்ல தங்குற அளவுக்கு முன்னேற்றம் வந்தாச்சு. வெரி குட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாட எடுத்து முடிக்க லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். ஓஹோ, படம் எடுத்து முடிக்க லேட் ஆச்சா? இல்ல, படுத்து முடிக்க லேட் ஆச்சா? வேறி ஜோசி, உன்னை விட நான் வயசுல மூத்தவ. எது எது எப்படி எப்படின்னு ஓரளவுக்கு நான் தெரிஞ்சவ. மேரி, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. எல்லா அமலைகளும் அந்த சமயத்துல ப்ராமிஸ் பண்றது வழக்கம்டா. அப்படி இல்ல மேரி, ஈவினிங் என்ன பார்த்ததுமே முதல்ல அவர் என்கிட்ட கேட்டது என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதமானதா. எனக்கு என்னமோ நீ நடந்துகிட்டது பிடிக்கல. என்ன நம்பி நீ இந்த ஹாஸ்டலுக்கு வந்தவ? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு. கல்யாணத்தை ஏன் கெடுதல்னு நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறவ நான் தான். ஓகே, நடந்தது நடந்து போச்சு. நேத்து ராத்திரி ரமேஷ் வீட்டுல நடந்தது
நம்ம குளிய இருக்கட்டும். குளிச்சிட்டு ஆபீஸ் பார்க்கற வேலைய பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா முகத்துல ஒரு தனி கலை தெரியுது. Dress எல்லாம் ஒரே glamour-ஆ இருக்கு. என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். தோசி, உனக்கு என்னம்மா கவலை? நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் வரலாம். அதான் ஆபீஸ் பாய் ஃப்ரெண்ட். அந்த மேனேஜர் கிட்ட இருக்கத நீ என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே கேட்காது. கொடுத்து வச்சத. என்கிட்ட மட்டும் ஒரு மோட்டார் பைக் இருந்தா நானும் ரோசிக்கு ஃப்ரெண்டா இருப்பேன். மோட்டார் பைக் மட்டும் வச்சிருந்தா போதாது சார். மகராசியும் வேணும். ஐயோ, அது சரிமா. உன்னோட ஒரு பையன் தினம் சுத்தி சுத்தி வர்றானே பையன் அப்படி சுத்துறதோட சரியா? ஏ ரமேஷ் அப்படிப்பட்டவர் இல்ல. நெக்ஸ்ட் வீக் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். கல்யாணம் வரைக்கும் போயாச்சா? சுமாரியா, ரொம்ப சந்தோஷமா. அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். எங்க ரோசி சேர்ச்சில பாவல் கிட்ட சொல்லியாச்சா? காத்திருக்க போறாடி. நோனோ, ரமேஷ் ஹிண்டு இல்லையா? அதனால இந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான். ஆனா மேரேஜ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல நிக்கேவா? அதான பாத்தேன். மாலை இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி விசாரிக்கலையே நினைச்சேன். ஆமாண்டி, நான் தான் அலையிறேன். நீ ரொம்ப யோகியமோ? சும்மா இருங்கடி, ரோசிக்கு என்ன வீடா இருக்கு? மேரேஜ் முடிஞ்சதோ நம்ம எல்லாருக்கும் ஹோட்டல் கிரீன்ல சாப்பாடு. அப்புறம் அவங்க அங்கேயே ரூம் எடுத்து தங்கிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நூன் ஷோ, செகண்ட் மேட்னி, தேர்ட் நைட் ஷோ. பாவ நம்ம ரோசி நாளை காலையில படுக்கையில தொழந்து கிடக்க போறா. சும்மா ரெடி வெட்டம் கட்டவிட. அவ சின்ன பொண்ணு மறந்துட போறா. இங்க பாருடி சின்ன பொண்ணு. ஏய், உன்னால முடியலனா ஒரு குரல் கூட நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய் சீப்போடி, என்னடி சீப்போடி, அதுக்காக விட்டுருவியா? என்னடி மணி ஆகுது, இன்னும் ரமேஷ் காணவே இல்ல, வந்து வரல. அதான ஒருவேளை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி காத்துட்டு இருக்காரோ என்னவோ. இல்லையே, நான் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன். நீ ரெடியா இருன்னு சொன்னாரு. ஏய் ரோசி, எனிதிங் ராங்? சும்மா ரெடி, அவளே பயந்து போயிருக்கா. நீ பாரு ரோசி, நான் உனக்கு பாத்து பார்த்துமா? வேண்டாம், நான் போய் ரமேஷ பார்த்து அவரை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இவங்க எல்லாம் கூட்டிட்டு அங்க வந்துடு. ஏய், எங்களை அங்க காக்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு டூயட் பாடிட்டு இருக்காத, சீக்கிரமா வந்துடு. என்னமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீ கூட போன வாரம் வந்து ராத்திரி பூரா அவரோட தங்கிட்டு போகல. என் மனசு பூராவும் நீதான் இருக்க. நெக்ஸ்ட் வீக்கே நம்ம கல்யாணத்தை வச்சிருவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பூரண சம்மதம் தானே ரோசி? நாளைக்கு உன் காதலன் கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் கேளு. அந்த ஈவினிங் காணாம போயிடுவா. சபாஷ், தற்கொலை முயற்சியா? சரி, நீ இதை சாப்பிட்டு சாக்கிறதுனால ரமேஷ் மாதிரி ஐயோக்கினுங்க. திருந்தி பெண்களை ஏமாத்துறத விட்டுட்டு போறாங்களா? மேரி, அவ என்னை என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்திட்டான். அது உன் தப்பு. ஏமாறுறவ இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவ இருக்கதான் செய்வான். இதை நான் அவனுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ எடுத்துக்கவே இல்ல. இப்ப தற்கொலை வரைக்கும் வந்துச்சு பாத்தியா? எனக்கு வேற வழி தெரியல மேரி. கடவுள் படைச்ச உயிரை நாம அழிச்சுக்கிறது தப்பான காரியம். உலகம் என்னை பார்த்து சிரிக்காதா? இப்பதான் நீ வாழ்ந்து காட்டணும். அந்த ரமேஷ சந்திக்கணும். நான் உன்னால பழிவாங்கப்படலடான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா? எல்லா பெண்களையும் ஏமாத்தலாங்கிற எண்ணம் அந்த ரமேஷ் மாதிரி உள்ளவங்களுக்கு வராது. சரி, இந்த உலகம் ரமேஷோட முடிஞ்சு போகல. ஊர்ல உலகத்துல இன்னமும் நடக்காமல இருக்கு. இது வெளியே தெரியாம நம்ம பாத்துக்கலாம். இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு ஆக வேண்டியத பாரு. இந்த ஆபீஸ்க்கு போக வெக்கமா இருந்தா வேற ஆபீஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. இந்த தற்கொலையே ஊர்ல ஆண்டினவங்க கருப்பழிக்க முயற்சி பண்ண போய் செஞ்சுட்டு இருக்கலாமே. ஏன் செஞ்சுக்கல? வாழலாங்கிற நம்பிக்கையோட இந்த ஊருக்கு வந்த அதே எண்ணம் இப்பவும் வரணும். தற்கொலை முயற்சியில இறங்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. சரி சரி, படு, காலையில் பார்ப்போம். ஓகே, குட் நைட்.
ரோசி, ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், யாபம் வெச்சுக்கோ. வரேன். Good morning, sir. Good morning. Sit down. உன் பேர்தான் பாமாவா? Yes, sir. எவ்வளவு படிச்சிருக்கேன்? Plus 2 பாஸ் பண்ணிருக்கேன், டைப்ரைட்டிங் லோயர் போயிருக்கேன். எனக்கு இந்த குவாலிபிகேஷன் பத்தாதேம்மா? இந்த குவாலிபிகேஷன் போலதான் சார். 24 மணி நேரம் உங்களோட மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கும் கம்பெனி தரேன். பாமா, will you please get out? என்ன பாத்தி பயந்துட்டீங்களே, பின்னாடி ஓட்டி வரா, என்ன பண்ண போறீங்களோ? Hey, இப்போ, get off. Next. Good morning, sir. Good morning. உன் பேர் என்னம்மா? ராகினி. உக்கார். சேர்லியா இல்ல மடியிலையா? சேர்லியா உக்கார்மா. இப்படிப்பட்ட வேலைக்கெல்லாம் உங்க மடியில உட்காந்து பதில் சொன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது. ப்ளீஸ், என் டைத்த வேஸ்ட் பண்ணாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போ. அப்புறம் எதுக்கு சார் 24 மணி நேரம் கூடவே இருக்கணும்னு விளம்பரம் கொடுத்தீங்க? தெரியாம கொடுத்துடுமா, தயவு செஞ்சு போயிடுமா. நெக்ஸ்ட். சார். உக்கார்மா. இதோ பாருமா, பட்டனை கேட்டியோ மடியில உட்காந்தோ வேலை கேட்காத, உண்மையான குவாலிபிகேஷன் சொல்லி வேலை கேளு. சார், கண்ட்ரோல் யுவர் டங். ஒரு பெரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுற பேச்சா சார் இது? ரோசி, என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க? இதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாம் என் பொறுமையவே சோதிச்சிட்டாங்க. நான் எழுத போற புத்தகத்துக்கு நோட்ஸ் எடுக்க 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கிற ஒரு செக்ரட்டரி ஒன்னு ஆட் கொடுத்திருந்தேன். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொபுத்தியும் என்னென்னமோ பேசிட்டா. அதனாலதான் நானும் உங்களை தப்பா பேசிட்டேன். I'm sorry. இல்ல சார், மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். It's all right. உங்கள ப்ளீஸ், நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ஒன்னே கூப்பிடல. உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் குவாலிஃபிகேஷன்? நான் பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். டைப்ரைட்டிங் ஷார்ட் எல்லாம் தெரியும். ஐ நோ ஹிந்தி டைப்பிங் ஆல்சோ. வெரி குட். 24 மணி நேரமும் உன்னால இங்க இருக்க முடியுமா? சார், என்ன திடீர்னு எனக்கு பாயிண்ட்ஸ் தோணும். நான் வந்து நோட்ஸ் தருவேன், அதுக்கு நீ தயாரா இருக்கணும். அதனாலதான் 24 மணி நேரமும் நீ என் கூட இருக்க முடியுமான்னு கேட்டேன். நான் இங்கதான் தங்கி ஆகணும், வேற இடம் இல்ல. அப்படியா? நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ற, உன் சாப்பாட்டுக்கு நானே அரேஞ்ச் பண்றேன். பை தி வே, இதான் உன்னோட சீட். ஓகே, தேங்க் யூ சார். சார், என்ன இந்த பழக்கம்? அவசிய தேவையா போச்சு. சில உண்மைகளை மறைக்க மறக்க, போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. இதுலதான் எனக்கு நிம்மதி இல்லை சார். குடிப்பழக்கம் நிம்மதியை கெடுக்கிறதோட விபரீத நிலைமையும் கொடுக்கும். பயப்படாத, என்னோட குடி உனக்கு எந்தவித ஆபத்தையும் ஏற்படுத்தாதுமா. தேங்க்யூ சார். ஆமா, என்ன புஸ்தகம் சார் எழுதுறீங்க? சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுக்கு சட்டத்துல பல சலுகைகள் இருக்குமா? நான் எழுத போற புத்தகத்தை படிச்சா பெண்களும் ஏமாற மாட்டாங்க, ஆண்களும் பெண்களை ஏமாத்த முடியாது. ஆமா சார், நீங்க சொல்றது உண்மைதான். பெண்களை ஏமாத்தணுங்கிற நினைப்பிலேயே பல ஆம்பளைங்க சுத்திக்கிட்டு தெரியுறானுங்க. ஹலோ மேடம், என் பேர் ரமேஷ். என் பேரு மீனா. ஆமா, 47 ரூட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐயோ, இந்த பக்கம் ஊர்வலம் வரப்போகுது, பஸ் ரூட்டை கட் பண்ணிட்டாங்க. மீனா, நீங்க எங்க போறீங்க? காந்தி நகர். காந்தி நகர்? நானும் காந்தி நகர் தான் போறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா வண்டியில ஏறுங்க, லிப்ட் தரேன். எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறவங்கள கண்டாலே பிடிக்காது. நான் எப்பவும் எதுக்கும் யார் கூடவும் வர தயார். நீங்க தயாரா? ஓ, அவ்வளவு தூரம் போயாச்சா? எனக்கு வேலை குறைவு. ஆமா, உங்க ரேட் என்ன? வண்டியில இருப்பா, நல்லா பிடிச்சுக்கடி, கெட்டிமா. என்னண்ணா இதென்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? வெக்கப்பட்டுட்டு இல்லையா, இன்னும் என் விவகாரத்தை முடிக்கலையே, அதான் காத்துட்டு இருக்கேன். ஓ, பணம் கொடுத்தாதான் பட்னி கட்டுவியா?
என்னால நம்பிட்டேன்னு ஐயா, இது ரசீது கொடுத்து இன்கம் டாக்ஸ் கட்டுற வியாபாரமா? இந்த கையில பணம், இந்த கையில பட்டன் திருப்பு. இதுதான் எங்க தொழில். நல்ல பழக்கம். கீப் இட் அப். இது தொழில் தர்மம். ஒரு பார்ட் அருமையான போஸ் இந்த போட்டோவை வச்சு ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிடுவேன் ஓஹோ அதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா ஆமா இந்த உடம்பு நான் அனுபவிக்க இந்த போட்டோ வாலிப பசங்க அனுபவிக்க இது எப்படி அது சரி ரூ ஐடியா அதான் கொடுத்தனேடே அது நீ என்ன ரசிக்க இப்ப நான் கேக்குறது வாலிப பசங்க ரசிக்க நீ என்ன போட்டோ எடுத்தியே அதுக்காக இது எப்படி இப்படி ஒரு வியாபாரமா எவ்வளவு தரணும் ஒரு மாசத்திலே நாலு சாப்டர் முடிச்சிட்டீங்களா சோம்பேறித்தனமா உட்கார்ந்தா கூட அவ என்ன சும்மா இருக்கவே விட்டது இல்ல அதனால என்ன சார் அடுத்த மாசமே முடிச்சு கொடுத்துடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே முடிக்க முடிக்க கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா கம்போஸ் பண்ணி ப்ரூஃப் பார்த்து வச்சிருவேன் சார் அட்டப்பட டிசைன்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன் சார் அப்ப நான் வரேன் சார் அடுத்த வாரம் சந்திப்போம் சார் நான் வரமா வாங்க வேடிக்கையான ஆள் இல்ல ரோசி தலைய வலிக்குதுமா ஓஹோ பிராண்டி வேணுமா நல்ல எக்ஸ்கியூஸ் சார் உண்மையிலே தலைவலிக்குதுமா மண்டைய பழக்குது இருங்க டைல கொண்டு வர சார் ஆபீஸ்ல நீங்க சரியா சாப்பிடல நான் ஒரு ஹாஃப் பாயிண்ட் ஓட்டுமா சார் மைண்ட் யுவர் பிசினஸ் பெட்டி குடியா யூ மே கோ சொல்லாம நீங்க ஒரு ஆம்பளையா நான் சும்மா தானே இருந்தேன் இதனால தான் நான் உங்களை வெறுக்கிறேன் You bloody useless!
என்னையா என்னாச்சு உனக்கு? டெய்லி வந்ததும் என்ன கட்டி பிடிச்சுக்கிடுவ? இன்னைக்கு எட்டி இருக்கியே. அம்மாடி, ஐயா இன்னைக்கு பொட்டி எடுத்து உள்ள வர வேண்டாம் வாசலே நிப்பாட்டிட்டாரு. ஏயா, இது குடிக்கலையா? எங்க அவ குடிக்க விட்டாதானே? அது யாரு அவ? அத ஐயா கிட்ட புதுசா சேர்ந்திருக்கிற ரோசி, அந்த பொண்ணுதான். ஐயாவ குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. முழு பாட்டில் குடிக்கிறவர முதல் ரவுண்ட்லயே நிப்பாட்டிடுச்சு. முழு பாட்டில் வாங்கினா அரை பாட்டில் அவர் கொடுத்துட்டு அரை பாட்டில் நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது வாயிலையும் மண்ணு. பாட்டில் வாங்கினதுக்கெல்லாம் கூட கணக்கு கேக்குது. சில்லறையும் முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்ல. ஐயாவ உள்ள கொண்டு போய் விடுற சாக்கல அம்மா மேல கைய கால உரசலான்னா அதுக்கும் வழி இல்ல. அட நீ வேறையா, இதுக்கெல்லாம் கவலைப்படாத. விடாம அம்மாவ ட்ரை பண்ணு, ஒரு நாள் படிஞ்சிருவாங்க. போதும் போதும். என்னமா போதும்ங்கறீங்க? இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்திக்கிட்டு ரெண்டு தோசைய போட்டுக்கங்க. இப்படிப்பட்ட நாள்ல தான் நிறைய சாப்பிடணும். எப்படிப்பட்ட நாள்? ஆமாமா, தெரியாத மாதிரி கேளுங்க. ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காகவாவது நிறைய சாப்பிடுங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமா, உங்களுக்கு எல்லாம் புட்டு புட்டு வைக்கணும். நேத்து ஐயா குடிக்காம வந்தாரு இல்ல, உங்களை படுக்கையில புரட்டி இருப்பாரு. புரட்டி கிழிச்சார் உங்க ஐயா. ஏன் வயிற்றுல கொட்டிக்கிற? ஏதோ ஆவேசமா வந்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டேன், அடங்கி போயிட்டாரு. எல்லாம் என் தலைவிதி. அது இல்லம்மா, ஐயா ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை செய்தான், ரோசியோ ஊசியோ பேரு. அது கிட்ட மட்டும் ஐயா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. அங்க இருந்த ஆர்வம் இங்க வந்தா குறைஞ்சு போடுதோ? அப்படியா சொல்றேன்? ஆமாமா, உங்ககிட்ட கிடைக்காத சுகம் அந்த சிரிக்கு கிட்ட கிடைக்குது போல இருக்கு. ஓஹோ, அதா விஷயமா? அவர் வரட்டும், பேசிக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரமேஷ், மீனா என்ற இந்த பெண்ணிற்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஹோட்டலுக்கு அழைத்து சென்றுள்ளார். ரூமிற்குள் தகாத முறையில் இந்த பெண்ணிடம் நடந்துள்ளார். நிர்வாண போட்டோ எடுக்கவும் முயற்சித்துள்ளார். பெண் மறுக்க அவள் ஆடையை கிழித்து அவளை கற்பழிக்கவும் முயற்சி செய்துள்ளார். இப்படி பெண்ணிடம் தகாத முறையில் நடந்துள்ள இந்த ரமேஷ் என்ற வாலிபருக்கு IPC 375 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டாரவர்களை கேட்டுக் கொள்கிறேன். நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்ல. கோர்ட்ல நீங்க அவரை கட்டாயம் மீட் பண்ணுவீங்கல்ல? என்ன 4:30 மணிக்கு இடையெல்லாம் கோர்ட்ல கொண்டு கொடுக்க சொன்னார் சார். இதோ பாருமா, 6 சாப்டர் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த சாப்டரையும் சீக்கிரமா கொடுத்துட்டீங்கன்னா அதையும் கம்போஸ் பண்ணி பிரஸ்க்கு அனுப்பிச்சிருவேன். சாப்டர் எல்லாம் ரெடி சார். பிரபாகரன் சார் ஒரு வாட்டி பாத்துட்டாருன்னா நானே பிரஸ்ல கொண்டு கொடுத்துருவேன். அப்படின்னா போற வழியில என்ன டிராப் பண்ணிடுமா? வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சர்க்கார் தரப்பு வக்கீலின் வாதப்படியும் சாட்சியங்களின் படியும் பார்க்கும் போது குற்றவாளி ரமேஷ் மீனா என்ற பெண்ணிடம் தகாத முறையில் நடந்திருப்பதும் ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணை நிர்வாணமாக போட்டோ எடுத்திருப்பதும் சந்தேகமின்றி நிரூபணமாகிறது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட ரமேஷ் குற்றவாளி என கருதி 15 நாள் கடுங்காவல் தண்டனையும் ₹5000 அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். Right from my school days, women welfare and keen interest in this case. Another one of the cases. Hey! Hey! Tell me what I'm going to do. I'm going to go to the house. 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 Hey! Go to the house. ஜட்ஜ் என்ன நம்ம வச்சு ஆளா? வாயா வாங்கியிருக்கப்பா, வாங்கியிருக்கேன். முடிச்சுட்டா அவசரப்படுறேன். நாளை காலையில வந்து பாரு. நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஹலோ சார், குட் ஈவினிங். ஹலோ ரோசி. சார், கோர்ட் இப்பதான் முடிஞ்சதா? ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? ஜட்மெண்ட் இப்பதான் ஆச்சு. ரோசி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வராம போயிட்டே. பெண்களுக்கு கெடுதல் செய்யறதே தன் வாழ்நாள்ல குறிக்கோளா வச்சுட்டு இருக்க ஒரு அயோக்கிய குற்றவாளியை சந்திச்சிருக்கலாம். பட் யூ ஆர் லேட். அயோக்கியனையா சந்திக்கிறதா? இனிமேல் பட்டா வாங்க சார் போலாம். இந்த வீட்லயும் டவுரி கேட்டு கொடுமைப்படுத்துறவங்களுக்கும் சட்டத்துல தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இருக்கு. ஓகே ஓகே சார். ரோசி, ப்ளீஸ், ஒன் மோர் ஸ்மால். நோ சார், யூ ஹவ் ஆல்ரெடி எக்ஸீடட் தி லிமிட். இப்படி டெய்லி குடிச்சிட்டு போனா எந்த பொண்டாட்டி தான் பொறுத்துக்குவாங்க?
ரோசி, நான் அளவுக்கு மீறி குடிக்கிறது என் வைஃப் ஆளுதான். குடிக்கிறவங்க எல்லாருமே மத்தவங்க மேல பழி போடுறதான் வழக்கம். நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வர்றப்போ. வாரிசா? எனக்கா? அந்த பாக்கியம் எனக்கு இல்லமா ரோசி. ஏன் சார்? அது வந்து as a friend உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நான் தகப்பனாத பாக்கியத்தை இழந்துட்டேன். இந்த விஷயம் உங்க வைஃபுக்கு தெரியாது? நான் சொல்லல. ஏன் சார் சொல்லல? முதல்ல அவமானமா நினைச்சேன். அவ கூட பேசினா எங்க என்ன அறியாம உண்மையை சொல்லிடுவேணும்ன்ற பயத்துல அவ கூட பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் சார் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இதே தான் என்ன கேட்டுக்கிற கேள்வி. ரோசி, என்னோட இந்த குறை போக போக சரியா போயிடும் டாக்டர் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, சாரதா என் அக்கா பொண்ணு. என் அக்கா சாகும் போது சாரதாவைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியமாயிட்டான். வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு இதுதான். ஒரு தப்பு இல்ல சார், நீங்க மேலும் மேலும் தப்புகளை செஞ்சுட்டு போறீங்க. இனிமே நீங்க குடிக்காம வீட்டுக்கு போங்க. உங்க பேர்ல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திக்கங்க. முதல்ல உங்க காம்ப்ளெக்ஸ விட்டுருங்க. கட்டல அனுபவிக்கிறதா வாழ்க்கைன்னு இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு உங்க வைஃபுக்கு புரிய வைங்க. செய்வீங்களா சார்? ரோசி, இதுவரை இந்த மாதிரி எனக்கு யாருமே அட்வைஸ் சொன்னதில்லை. உனக்குதான் என் மேல எவ்வளவு அக்கறை. சார், உங்க பர்சனல் லைஃப் கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. சாரதா. என்ன ஆச்சு சாரதாவுக்கு? இந்த மல்லிப்பூ தலையில வச்சு. மல்லிகைப்பூ தலையில வச்சுட்டா மட்டும் ஒரு மனைவிக்கு தேவையான சுகம் எல்லாம் கிடைச்சிருவா போதும். தலை பூவ பிச்சிறிய ஒரு பிஞ்சு இந்த வீட்டுக்கு வரவா போதும். சாரதா, ஏன் இப்படிலாம் பேசுற? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கிட்டு வர்றது வழக்கம் இல்லையா? அதத்தான் நானும் கேக்குறேன். இவ்வளவு நாள் இல்லாத பழக்கம் இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? ஆபீஸ்ல நீங்க வெச்சிட்டு இருக்கீங்களே ஒரு வப்பாட்டி, அவ தலையில வெச்சிட்டது போக மிச்சமா இந்த பூவு? சாரதா, அபாண்டமா ஒரு நல்ல பொண்ண பழிக்காத. அவளை சொன்னாலே கோவம் வருதோ? அவ்வளவு மயக்கமா அவ பேர்ல? பூவா பூவு. பொண்டாட்டிய திருத்தவே முடியாது. எனக்கு இப்ப ஷாம்பு வேணும். மன்னிச்சிருங்கம்மா, போய் ஒரே நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வேணா கார் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரோம்மா. ஒண்ணு வேணாம், நீ உன் வேலையை பாரு, நீ போய் வாங்கிட்டு வா. சரிம்மா. ஷாம்பு வாங்க போனவ ஏன் இவ்வளவு லேட்டு? பளிங்க கல்லாச்சிய பார்த்து மெதுவா கால வைக்க கூடாதுங்களா? மெதுவா 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 மெதுவாமா. ஆ
உட்காருங்க. அந்த அயோடெக்ஸ் எடு. ஒண்ணு இல்லம்மா, கால் சுளிக்கிட்டு இருக்கே அவ்வளவுதான். மெதுவாயா? ஒண்ணு இல்லம்மா, சரியா போயிடும். கால் கொஞ்சம் தூக்குங்க. என்னையா பெட்ரூம் குள்ளே வந்துட்டே குழப்பா? அம்மா பாத்ரூம்ல கீழே வழுக்கி விழுந்துட்டாங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னுதான். சரி சரி, நீ போ, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப வலிக்குதா? என்ன சார், இன்னைக்கு மூட் அவுட் ஆகி வந்திருக்கீங்க? எல்லாம் ஒன்னால்தான். நீ சொன்ன மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனேன், அவ தூக்கி எறிஞ்சிட்டான். மல்லிகைப்பூ பிடிக்காதா? பிணைய வாங்கிட்டு போனீங்க? இல்ல ரோசி, நீ என் வப்பாட்டியா, நீ வச்சது போக மிச்சம் சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டான். சாபாஷ், வெரி குட். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன 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 வெரி குட்? இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்க வைஃப்க்கு உங்க மேல ரொம்ப பிரியம் இருக்கு சார், அதனாலதான் வேற எந்த பொண்ணு உங்களோட பழகிறதையும் அவங்க விரும்பல. என்ன இப்ப என்னதான் செய்ய சொல்றேன் சார்? கோர்ட் வெக்கேஷன் வருது இல்ல, அப்ப உங்க வைஃப கூட்டிட்டு வெளியூர் போங்க. 24 மணி நேரமா உங்க கூடவே இருங்க, மன விட்டு பேசுங்க. அப்ப அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? வெரி குட். நான் இந்த வெக்கேஷன்ல புக்க முடிச்சிடலாம்னு இருந்தேன், ஆனா நீ சொல்றதும் பெஸ்ட் ஐடியா. ஏய் ஒன்னு செய்ய, நீ என் கூட வந்துரு, புக்க முடிச்ச மாதிரியும் இருக்கும், உன் ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஓகே, அப்ப மூணு பேரும் டிக்கெட் புக் பண்ணு. ஓகே. சாரதா, கால் எப்படி இருக்கு? நீங்களா கேக்குறீங்களா இல்ல அந்த ரோசி சொல்லி கொடுத்து கேக்குறீங்களா? ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த பொண்ணை பத்தி நீ தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா அவ உன்ன பத்தி எவ்வளவு உயர்வா பேசுறா தெரியுமா? யாரோட அப்ரிசியேஷன் எனக்கு தேவை இல்ல. பாத்தியா, நீ கோவமா இருக்க. இப்படி கோவமா இருக்கிற வைஃப எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ரோசி சொல்லி கொடுத்துருக்கா. என்ன தெரியுமா, கோர்ட் வெக்கேஷனா இருக்கே, உங்க வைஃப கூட்டிட்டு ஊருக்கு போங்க அப்படின்னா. நான் தான் சொன்னேன், புக்கு வேலை இருக்கே, நீயும் கூட வாயேன்னு. ஓஹோ, அவளும் வராளா? அப்ப நான் வரல, அவளைய கூட்டிட்டு போய் குமார் அடிங்க. உன்னை திருத்தவே முடியாது. ஐயா, அப்ப காலையில எத்தனை மணிக்கு பறப்பண்ணும்? நீ ஒண்ணு போவேணாம், ஐயா ரோசியும் தனியா போட்டோம், அவரே வண்டி ஓட்டிக்குவாரு. வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு நம்ம பிரச்சனைகளை பேசக்கூடாதுன்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன். அறிவு கட்ட ஜென்மம். என்னையா இன்னைக்கு படு குஷியா இருக்க? அம்மா தோட்டத்துல பேசினதை கவனிச்சியா? கவனிச்ச? அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? அம்மாவுக்கு என் மேல சபலம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்ற? எதை வச்சு சொல்றேன்னா கேக்குற, நீ ஒன்னும் ஐயாவோட ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்துருன்னு ஜாடியா சொன்னாங்களே, கவனிச்சியா? கற்பனை பண்றதுல நீ கில்லாடியா? லீலா, நான் வரதுக்கு 10 நாள் ஆகும், அம்மா பத்திரமா பாத்துக்க. யோ, உனக்கு நாயா, ஊரை சுத்திட்டு இருக்காத, வீட பாத்துக்க. சரி சார். தெரிஞ்சு போச்சு.
குட் மார்னிங். குட் மார்னிங் சாரதா. சார், நான் சாரதா இல்ல, ரோசி. ஓ, ஐம் சாரி. மனசுல இவ்வளவு ஆசைய வச்சிருக்கவரு, அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு கோச்சிட்டு அவங்க விட்டுட்டு வந்தீங்களே, அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அவ பேசினதை கேட்டா நீயே அந்த முடிவுக்கு தான் வந்திருப்ப. திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத ப்ளீஸ். ஓகே சார், ஓகே, நான் ரெடி. ஒரு சாப்டர் எழுதி முடிச்சிடலாமா? ஓகே, டேக் இட். இந்தியன் பீனல் கோட்ல பெண்களுக்குன்னு இருக்கும் எல்லா நாட்களையும் விட இந்த ஊர்ல நாம தங்கியிருந்த நாட்கள்ல நீ எனக்கு கொடுத்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போது தெரியுமா? இதனால் வரைக்கும் சாரதாவோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம என் வீக்னஸ அவ குத்தி பேசுறான்ற ஒரே எண்ணத்தோட நான் அவளை பாத்திருக்கேன். இனி அவளோட ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். சார், பாசம் என்னன்னே தெரியாம இளம் வயசுல இருந்து நான் வளர்ந்துட்டேன். நான் இந்த உலகத்துல உங்களை ரொம்பவும் மதிக்கிறேன் சார். நீங்களும் உங்க மனைவிய சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டா என்ன விட சந்தோஷமா இருக்கிறவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி சாரதாவை என்ன புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். வா போலாம். சும்மா இல்லையா? அம்மா வந்துட போறாங்க. அம்மா ஹால்ல தான் இருக்காங்க, பாத்துட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, என்னமோ அசத்தி காட்டுறேன்னு சொன்னியே, ஐயா ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு, ஒன்னத்தையும் காணாம. அம்மா கிட்ட உன் வேலையெல்லாம் ஒண்ணும் பலிக்கலையோ? எல்லாம் என் கிட்ட தான். ஏய், இன்னைக்கு ஒரு வழியோட தான் வந்திருக்கேன். என்னையா வழியோட வந்திருக்கேன்? எனக்கு தெரியாத புது வழி. லீலா, காபி கொண்டு வாடி. இத வந்துட்டேன் அம்மா. இந்த மருந்த காஃபில கலந்து கொண்டு போய் கொடு. ஐயோ, ஏதாவது ஏடா கூட ஆக போதியா? ஒண்ணும் ஆயிடாது, லேசா மயக்கம் தான் வரும், அப்ப என் கைவரிசையை காட்டிடுவேன். ஏண்டி, ஒரு கப் காபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? தலைவலிக்குதுன்னு தானே கேட்டேன். அது கூட கடைக்கு போயிருக்காமா? என்னம்மா வேணும்? என்ன தெரியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு. டாக்டருக்கு வேணா போன் செய்யட்டுங்களா?
யார் நீங்க? என்ன வேணும்? லாயர் பிரபாகர் இருக்காரா? அவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. ஐயோ, அவசரமான விஷயமா பார்க்கணும்னு வந்தனே. கண்டிப்பா நீங்க அவரை பார்க்கணும்னா அவர் தங்கி இருக்கிற ஊர்ல தான் போய் பார்க்கணும். ஃபேமிலியோட தங்கி இருக்கிறவரை டிஸ்டர்ப பண்ண வேண்டாம்னு தான். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவர் அவரோட செக்ரட்டரியை கூட்டிட்டு தான் போயிருக்காரு. அவர் எங்க தங்கி இருக்காரு? அதாங்க கோவளம் பீச்ல சார்ட். ஓஹோ, அப்போ நீங்க? நான் வந்துங்க டிரைவருங்க. தெரியுது. என்ன என்ன சார் சொல்றீங்க? இல்ல இல்ல, வண்டி ஓட்டா டிரைவர் தானே தெரியுது. போடாங்க குருமுட்ட, வந்துட்டானுங்க வேலை கட்ட வேலையில. வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? பாத்தா தெரியல, இப்பதான் வரேன். நீ எங்க உள்ள இருந்து வர? சார்தா எங்க? அது வந்து அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் அம்மா விஷயத்தை முடிச்சிடலான்னு சொல்லித்தான் காஃபில மயக்க மருந்த கலந்து தர சொன்னேன். விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஐயாவை தேடி யாரோ ஒரு தடிய வந்தான். அவனை அனுப்பிச்சிட்டு திரும்பி பாக்கிறதுக்குள்ள அத்தையம்மா வந்து நிக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இப்படி சொல்லிக்கிட்டே இரு. ஐயா வந்து நிக்க போறாரு, அப்புறம் என்ன செய்ய போற? என்ன இவ்வளவு பயமுறுத்துறா? என்னடி ரொம்ப வெக்கப்படுற? உன் உடம்பு எனக்கு என்ன புதுசா? ஐயோ, ராஸ்கல், என்ன திமிர் இருந்தா மறுபடியும் என்ன தேடி வருவ? நீ மட்டும் என்ன யோகியமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிழவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டல. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பொறுக்கி, அவரை பத்தி பேச உனக்கு என்னடா யோகிதா இருக்கு? எனக்கு வித்தியாசம் தெரியலையா? இல்ல, அந்த கிழவனோட சம்சாரத்துக்கு தான் டிரைவர் யாரு புருஷன் யாருன்னு வித்தியாசம் தெரியலையா? என்னடா வளர்ற? வளர்லடி, உண்மையதான் சொல்றேன். என் பாதையில குறுக்க வந்துட்டான் அந்த கிழட்டு லாயர். ஏதோ ஒரு சின்ன கேஸ், அது தள்ளுபடி ஆயிருக்கும். ஆனா பெண் இனத்துக்கே பறிஞ்சுகிட்டு வர அந்த கிழட்டு லாயர் அதை ஊதி பெருசு பண்ணி என்ன உள்ள தள்ளிட்டான். ஜெயில இருந்து நான் வெளியே வந்து அவனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பலான்னு வீட்டுக்கு போனேன். அங்க போனா அந்த டிரைவர் இந்த லாயர் சம்சாரத்தை டிரைவ் பண்ணிட்டு தெரியறான். நம்பிக்கை இல்லையா? இத பாரு, தானா நம்பிக்கை வரும். சீக்கிரம் பாரு எப்படி போகுது. அவங்க மயக்கமா இருந்த நேரத்துல அந்த டிரைவர் அவங்கள பயன்படுத்தி பார்த்தான். அது எனக்கு சாதகமா போச்சு. நான் போட்டோ எடுத்துட்டேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம அந்த கிழட்டு லாயரை பழி வாங்கணும். மிஸ்டர் பிரபாகரன் தன்னோட மனைவியோட நடத்தைய தெரிஞ்சுகிட்டு வாழ்நாள் முழுவதும் அணு அணுவா சித்திரவதப்பட்டு அவமானம் தாங்காம தூக்கல தொங்கணும். அதுதான் என்னோட பிளான். எப்படி? அதுக்காகத்தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். அந்த போட்டோ கொடுமா? கொடுமா? அச்சே, கொடு. என்னமா ரோசி, ஒரு வியாபாரி கிட்ட விலைய குறைச்சுக்கோன்னு சொல்லலாம், ஆனா வியாபாரமே பண்ணாதேன்னு சொன்னா எப்படி நியாயமா? Are you going to blackmail him? Of course. இந்த போட்டோவை கலர் கலரா பிரிண்ட் பண்ணி கோர்ட் வாசல்ல ஒட்டுவேன்னு அந்த மனுஷனை பயமுறுத்தினா பணத்துக்கு பணமும் கிடைக்கும். அந்த மனுஷன் தன்னோட மனைவியோட யோகியதை தெரிஞ்சுகிட்டு தற்கொலையும் பண்ணிக்குவான். எப்படி? பழிக்கு பழி, 2 in 1. ரமேஷ், இவ்வளவு நாளா எலியும் புனையுமா இருந்த அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஒன்ன சேர போறாங்க. ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன்னு நம்பிக்கையோட அவர் சொன்னாரு. அதுக்கு எடுத்துறாத பிளீஸ். எனக்்குறேன்டுக்கு
பழசுதானடி. ரமேஷ், லாயர் இப்ப வந்துருவாரு. அப்போ கம் டு மை ரூம். இதே ஹோட்டல்ல டீலக்ஸ் ரூம்ல நான் தங்கியிருக்கேன். ரோசி, உன்னோட சோ கால்டு பாஸ் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ என் ரூமுக்கு வரணும். ஈவினிங் 8 மணி வரைக்கும் தான் டைம். வந்தா போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் உன் கையில, இல்ல போட்டோஸ் மட்டும் லாயர் கையில. வருவேன் எதிர்பார்க்கறேன். பாய். இப்ப குளி. ஆசைக்காக நீங்க வரலனாலும் அந்த கிழவு மேல இருக்கிற அக்கறைக்காகவாது நீங்க வருவேன் நான் எதிர்பார்த்தேன். யூ ஆர் கரெக்ட் ரமேஷ். இந்த உடம்பு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போகுதே நினைச்சேன். அட்லீஸ்ட் என் பாஸ் ஃபேமிலிக்காவது உதவ துணதா. ஆனா உன்ன பொறுத்த வரைக்கும் என் உடம்பு உனக்கு புதுசு இல்லையே. எப்படியோ ரோசி, ஃபர்ஸ்ட் டச் இஸ் தி பெஸ்ட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை முத முதல்ல தொட்டு ருசி பார்த்தவன் நான் தான். என்ன இருந்தாலும் நீ லேசுல மறக்க முடியாத அழகிதான். அவசரப்படாதீங்க. எனக்கு பழைய விளையாட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மறுபடியும் அந்த விளையாட்டுல விளையாடலாமா? நான் உங்க கண்ணை கட்டட்டுமா? நான் வேண்டான்னு சொல்லலையே. ஆனா அந்த போட்டோ எல்லாம் என்கிட்ட கொடுத்துருமா? ஓஹோ, நம்ப மாட்டீங்களா? ஓகே. பரவாயில்லையே, ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்ட. வெரி குட். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்னைக்கு பயங்கரமான மூட்ல இருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜ் மேல ட்ரிங்க்ஸ் இருக்கு கொஞ்சம் இடம். அப்போ கண்ணை திறந்து விட்டுமா ரமேஷ்? நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். உன் கை பட்டாலே பிராண்டிக்கு கூட ஒரு தனி டேஸ்ட் வந்துருச்சு. கண்டிப்பா வரும். இது சாதாரண பிராண்டி இல்ல, ஏ கைப்பட விஷம் கலந்த பிராண்டி. என்ன சொன்ன? வியாபாரி கிட்ட விலையை குறைக்க சொல்லாம்ல முட்டாள். நான் இப்ப வியாபாரியோட கதையவே முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்கு? வயிறு எரிஞ்சது. இப்போ நெஞ்சு எரியணுமே. எரியுதா? யூ ப்ளடி சன் ஆஃப் எ பிட்ச். ஒருத்திய ஒரு தடவை தான்டா ஏமாத்த முடியும். மனசார காதலிச்ச என்ன கட்டல் வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு காணாம போயிட்டல. பாவம் லாயர், அவர் ஒரு நல்ல மனுஷன். அவரை பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சியே, அதுக்கு நான் உனக்கு கொடுத்த தண்டனை தான்டா இது.
கொண்டா. என்ன ரோசி, டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. ஹே, நாளை கால் தான் நம்ம ஊருக்கு போய் சேர்ந்த போறமே, அங்க போய் சாமி டாக்டர் பாத்துக்கலாம். போ போ போ, போற வழியில க்ரோசன் வாங்கி தரேன். லீலா, ராத்திரிக்கு என்ன சமையல் பண்ணிருக்க? லீலா, எங்க போயிட்டா? யோ, கவலைப்படாதேயா, இன்னைக்குதான் அத்தையம்மா ஊருக்கு போயிட்டாங்களே, நைட்டு அம்மா சாப்பிடுற பால்ல மயக்க மருந்து மறுபடியும் கலந்து கொடுத்துறேன். வெரி குட். அப்புறம் பாரு ஐயாவோட கைவரிசைய, இனிமே அம்மாவோட படுக்க ஐயா கையில தான், அம்மாவையும் சேர்த்து. எப்படியோ அந்த அம்மாவை மிரட்டி பணம் சம்பாதிக்கிற வழிய பாரியா, உங்க நம்பி தாயே நான் இருக்கேன். என்ன வீட்டு வேலைக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம அந்தரங்க விஷயங்களை பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் உங்க பேச்சு கேட்கல. என்னது வழக்கத்துக்கு மாற வீடெல்லாம் பூட்டி வச்சிருக்க? என்னடா ஏன் அழற? வா உள்ள வா, உட்காரு. என்ன ஆச்சு கொஞ்சம் புரிய முடியா சொல்லு. என்னடா என்ன நடந்தது கொஞ்சம் புரிய முடியா சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க, உங்க பேச்ச நான் கேட்கலங்க. வேலைக்காரங்க முன்னாடி நம்ம அந்தரங்கமான விஷயங்களை எதுவுமே பேசாதன்னு இத்தனை தடவை சொல்லிருக்கீங்க, நான் அதை கேட்கலங்க. அதனால வந்த வேலைய இப்ப நான் அனுபவிக்கிறேங்க. சாரதா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஏன் இல்லீங்க? நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டால என்ன மட்டமா இட போட்டுட்டா அந்த ராஸ்கல். I'll see that bastard. Hey ரவி, டேய் ரவி. சார், அவசரமா வெளியே போகணுமா சார்? ஆமா, நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் சார். கார் சாவி என்கிட்ட கொடுத்துட்டு உன் பெட்டி எடுத்துட்டு வெளியே போ. நான் எந்த தப்பும் செய்யலையே. எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு தான் உன்னை போக சொல்றேன். தப்பு செஞ்சது நான் தான்டா, உன்ன வேலைக்கு வச்சேன் பாரு. என்ன எதுக்காக வெளியே போக சொல்றீங்க? ஏய், உங்ககிட்ட காரணம் சொல்ல வேண்டியது இல்ல, வெளியே போ. ஏய் லீலா, குட், ரொம்ப விஷயங்களை நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிற. ஏன்னா இவனோட மூளையே நீ தானே. நீங்க ரெண்டு பேரும் பெட்டி எடுத்து முதல்ல வெளியே போங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். ஐ சே கெட் அவுட். பால் சாப்பிடுங்க. பால் இருக்கட்டும், நீ வாடா. பேசாம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, முன்னெல்லாம் உங்களால முடியாதுன்னு குத்தி காட்டி சொல்லுவேன். ஆனா இப்ப சொல்றது, நேத்தெல்லாம் கார் ஓட்டிட்டு வந்தீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். டயர்டா? நானா டயர்டு? ஒன்ன டயர்ட் ஆக்குறனா இல்லையா பாரு. ஹம்
Johnny, I love you so much. Good morning, Rosie. Hello, sir. Good morning. Rosie, now on a very good day. Book a little bit. Help you go all over. Yes, sir. Now put it there. Book a little bit. Now there are better taken, sir. No, no. In the land, I'm permanent PA. என் என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறது ஓம் பொறுப்பு. ₹500 இன்க்ரிமெண்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, இன்னைக்கு என்ன சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க? எல்லாம் நீ கொடுத்த அட்வைஸ் தான். எஸ்டர்டே ஐ வாஸ் சக்சஸ்ஃபுல். இஸ் இட் வெரி குட்? நான் சொல்லல உங்களுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம். அது சரி. எல்லா சாப்டரையும் டைப் பண்ணியாச்சா? நேற்று ராத்திரி நான் சாப்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். நீங்க எங்க போகணுமோ இறங்கிக்கிட்டு எனக்கு வண்டி அனுப்புங்க, நான் உடனே பப்ளிஷர் மீட் பண்ணோம். சாரி ரோசி, நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சுதான் போகணும். நான் டிரைவரை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளியை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களை பர்மனண்டா பிரிக்க பார்த்தான். காஃபில மயக்க மருந்து கொடுத்து என் வைஃப. ஓ மை காட், அதனால நான் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். நல்ல காரியம் செஞ்சீங்க. ஓகே, நீ பப்ளிஷர் பாக்கிறதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் கோர்ட்டுக்கு வந்துரு, நாம சேர்ந்து வந்துருவோம். ஓகே சார், நான் இன்னைக்கு உங்க வைஃப பார்க்க போறேன். ஏன் ரோசி, உன் நிம்மதி நீயே என் கெடுத்துக்கிற, அவ உன்னை அவமானப்படுத்திடுவா. யாரு? உங்க வைஃப் தானே, என்னை காப்பாத்துறவங்க கண்டபடி பேசினா தப்பு இல்ல. அப்புறம் இஷ்டம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க யாரு? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பேர் ரோசி, மிஸ்டர் பிரபாகர் சாரோட பிஏ. ஓஹோ, நீதானா அந்த ரோசி? இது வரைக்கும் ஆபீஸ்ல தான் கொட்ட அடிச்சிட்டு இருந்த, இப்ப வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். இப்பதான் நானும் என் புருஷனும் ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நிம்மதியை கெடுத்துறாத. நானும் உங்க நிம்மதியை கெடுத்துட்டேன் மேடம். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னையே அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இது போட்டோ பாருங்க. நோ நோ, இது போய் சுடாச்சி பிட்ச். இது எப்படி கிடைச்சது? என்னை என் புருஷனை பிரிக்க நீ செய்யற ஏமாத்து வேலை இது. ஆர் யூ ட்ரைங் டு பிளாக்மெயில் மீ? நான் உங்களை பிளாக்மெயில் பண்ண வந்தவளா? சாரி மேடம், இந்த போட்டோக்குல வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தா ஒருத்தர். அவன் கிட்ட என் உடம்ப விலையா கொடுத்து நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரோசி, நீ எவ்வளவு நல்லவ. உன்னை தப்பா நினைச்சு நான் கண்டுபடி பேசிட்டேன். எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. என்னை பொறுத்தவரை பெற்ற மகளை விட பாசமா வளர்த்த பிரபாகரன் சார் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நான் எதையும் செய்ய தோணிச்சிட்டேன். இந்த போட்டோவை அவர் பார்த்தாரா? இல்ல, இத உங்க முன்னாலே அழிக்கணும் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த போட்டோவை பார்த்துட்டு ரோசி, நீ இந்த தப்பா சத்தியமா இல்ல. ஏன்னா இந்த போட்டோவை எடுத்தவனே சொல்லிட்டான் நீங்க மயக்கமா இருந்தீங்கன்னு. இத உங்க கையாலேயே அழிச்சிருங்க. Thank you, Rosie. Thank you very much. Good morning, sir. அதல மாடா, நீ சிரிச்சது போறோம், உண்மையே சொல்லு. நேத்து என் வீட்ல என் மிஸ்ஸஸ் கிட்ட என்ன பேசின? ஏ, எதுக்கு கேக்குறீங்க? உன் பேச்ச எடுத்தாலே கையில கிடைக்கிறத தூக்கி எறிவா. இப்ப என்னடா நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ரோசி ரோசிங்கிறா? என்ன சொக்கு பொடி போட்ட? ஆமா, நாளைக்கு நடக்க போற வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கண்டிப்பா உன்னையும் கூட்டிட்டு வர சொல்றா, இல்லன்னா என்னையே வெளியே நிக்க வச்சிருவாளா. ரோஜி, என்ன மிராக்கிள் பண்ண சார்? உங்களையே மாத்தல, எனக்கு அவங்கள மாத்த தெரியாதா? இருந்தாலும் உனக்கு துணிச்சல் அதிகம் தான். துணையே இல்லாத இடத்துல துணிச்சல் தானா வரும்? அது சரி, உங்க ப்ரோக்ராம் என்ன? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன். நீயும் வரல? நோ நோ, நானும் அக்காவும் ஷாப்பிங் போறோம். யார் அந்த அக்கா? சாரதா மேடம், மிஸ்டர் பிரபாகரன். டோன்ட் வேஸ்ட் மை டைம், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வரேன்.
புருஷன குடுக்க வேண்டியது கொடுத்து வேலை விட்டு நிப்பாட்டிட்டான். ஆனா நீ என்ன குடுக்க வேண்டியது இன்னும் குடுக்கலையே. எங்கடி ஓட பாக்குற? இன்னைக்கு நீ எங்கிட்ட அது தப்பிக்கவே முடியாது. வெளியே போகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்த? படி, மட்டும்தான் உங்க புருஷன் கிட்ட ரோசி வராததால நான் மட்டும்தான் ஷாப்பிங் போனேன்னு சொல்லணும். நீங்க இல்லாத போது அந்த ராஸ்கல் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணும். ரோசி, முதல்ல நீங்க கார் எடுத்துட்டு வெளியில போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் பார்க்கும் போது இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலை குற்றம் இல்லை என்று தெரிய வருகிறது. தன்னை கற்பழிக்க வந்தவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி இல்லாத நிலையில் மிஸ் ரோசி இந்த கொலையை செய்துவிட்டு தானாகவே போலீசில் சரணடைந்திருக்கிறார். ஆகவே ரோசி குற்றமற்றவள் என்று இந்த கோர்ட் கருதி விடுதலை செய்கிறது. நீங்க நல்லா அடிச்சு பேசுறீங்க சார். Well done, my friend. Well done. நான் என்ன சார் பிரமாதமா கிழிச்சிட்டேன்? நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட் அப்படியே கோர்ட்ல ஒப்பிச்சேன். கிரெடிட் கோஸ் டு யூ ஒன்லி. ஏ குட்டி கொலகாரி, இப்ப நீ தப்பிச்சிட்ட, இனிமே எவ்வளவு கொலை வேணாலும் பண்ணலாம் தற்காப்புக்காக. வாங்க வா போலாம். சோ ஐல் டேக் யூ ஃபிவர் பை பை. நீ போலீஸ்ல போய் தானா சரண்டர் ஆன பாரு, அதான் இந்த கேஸ்ல முக்கியமான திருப்பம். யூ டிட் எ வெரி கிளவர் திங். பிரபாகரன்யா? ஓ ரோசி, உனக்குதான். ஹலோ ரோசி, ஹியா. ரெண்டாவது கொலையை செஞ்சுட்டு சாமர்த்தியமா தப்பிச்சிட்ட, ஆனா முதல் கொலைக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நீ தப்ப முடியாது. ரமேஷை செஞ்சுக்கிட்டு கண்ணை கட்டிட்டு நீ ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலக்குறியா? சபாஷ், சினிமா வில்லனை விட ரொம்ப கிளவரா பண்ற. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தியா? ஹோட்டல் ரஞ்சித், ரூம் நம்பர் 6. நீ வர, தனியா வர. சாரி சார், நான் முக்கியமான ஒருத்தர் மீட் பண்ணோம், நான் கிளம்பிட்டுமா சார். யார் அந்த முக்கியமானவர் சொல்லு. லவ் அஃபேரா? நானும் சாரதாவும் சேர்ந்து பேசி முடிச்சிடறோம். நோ நோ, நீங்க முடிக்க வேண்டாம் சார், இத நானே முடிச்சுக்கிறேன். ஏய் சரதகண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காதல சந்திக்கிறதுல எவ்வளவு அவசரம் பாத்தியா? இது எந்த காலம்? வெல்கம். சொன்னபடி கரெக்டா வந்துட்டிய. தேங்க்ஸ். ஓகே, பரவாயில்ல. ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்ல. ஓ, அடுத்தவனுக்கு கலந்து கொடுத்துதான் பழக்கமா? ஆமா. என்ன இங்க எதுக்காக வர சொன்ன? வேற பாயிண்ட்டுக்கே வந்துட்டியே. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ரமேஷ கொலை பண்ணிட்டு ஓடி வந்துட்டியே, அத பத்தி பேசத்தா? ரமேஷ் நான் கொலை செஞ்சனா? அது தற்கொலைன்னு முடிவு பண்ணி போலீஸே எப்போ அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க மிஸ்டர். ஆஹா, எங்கிட்ட இருக்கிற இது போலீஸ்ல கிடைக்காதனால ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஓ, இது ஒண்ணு இருக்குது இல்ல, அதை நான் பார்க்க மறந்துட்டேன். ஆமா, இது எப்படி உனக்கு கிடைச்சது? நீங்க ஊருக்கு போன ரெண்டாவது நாள் சார். வெளியே வரல, ஒரே பேட்ஸ்மேன் வருது. என்னையா சொல்ற? டூப்ளிகேட் கீழே
இப்ப சொல்லு, ரமேஷ் தற்கொலை செஞ்சுக்கிட்டானா இல்ல கொலை செய்யப்பட்டானா? ஓகே, வாட்ஸ் தி டீல்? எதை எதிர்பார்த்து என்ன பிளாக்மெயில் பண்ற? உன்ன உன் உடம்ப எதிர்பார்த்துதான். ரமேஷ் அனுபவிச்ச உன்ன நான் அனுபவிக்க வேண்டாமா? அதான் இந்த கேஸ் கூட வேலை. உன் கண்ணு என் மேல மொட்டிருந்த பார்த்த உடனே இதைத்தான் நீ கேட்க போறேன்னு நான் எதிர்பார்த்தேன். நோ ப்ராப்ளம். முக்கியமான கேசத்துக்காக என் கற்பை இழக்கிறதுல தப்பே இல்லை. வாழ்க்கையில அத்தியாவசிய தேவை ஏமாத்தி கிடைக்கக்கூடிய பொம்பளை சுகம். இதுல நீ மட்டும் என்ன மாத்தியா கேட்க போற? ஆனா எனக்கு உன்ன பார்த்தா பரிதாபமா இருக்கு கண்ணா. உனக்கும் பிளாக்மெயிலுக்கும் ரொம்ப தூரம். அனுபவம் உனக்கு பத்தாதியா? என்ன சொல்ற நீ? என்ன இந்த கேசட்ட வச்சு பிளாக்மெயில் பண்ண நினைச்சவன் இதை இங்க கொண்டு வந்திருக்க கூடாது கண்ணா. இப்ப இதை உன்கிட்ட இருந்து கொண்டு போய் உன்னை ஏமாத்தினா என்ன பண்ணுவ? நான் ஆம்பளை தெரியுமா? அப்படியா? தெரியுமா, இது ஆம்பளையையும் கொல்லும் பொம்பளையையும் கொல்லும். ஏற்கனவே நான் ரெண்டு கொலை செஞ்சவன். இன்னொரு முறை கேள் பாப்போ. ரோசி, ரோசி எங்க ரோசி வேகமா போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீ போலீஸ்க்கு போகிறதுனால ரமேஷ் கொலையும் அதுக்கு பின்னணியா இருந்த பிரபாகரன் வைஃப் விஷயமும் அம்பலத்துக்கு வரும். பிரபாகரன் குடும்ப மானமும் பாதிக்கப்படும். எந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக இத்தனை கொலைகள் செஞ்சியோ அது கோர்ட் மூலமா சந்தி சிரிக்கும். இது தேவையா? நல்ல யோசனை செஞ்சு பாரு. எல்லா விவரங்களும் உன்னோடையே அமைந்து போயிடணும். இதுக்கு என்ன வழின்னு யோசனை செய். ரோசி,